Hi friends, welcome to Vedha Fish Shop. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஃப்ரை ஃபுட் வந்து வீட்லயே நம்மளே வந்து எப்படி ரெடி பண்றது அப்படினு. அதாவது நீங்க வந்து ஒரு ப்ரீடிங் பண்றீங்க, ஒரு மாலி, கப்பி இல்ல பீட்டா. பீட்டாக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து ஒரு 3-4 டேஸ் கழிச்சு அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பீட்டாக்கு வந்து பெரும்பாலும் அந்த லைவ் ஃபுட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மிச்ச லைவ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த ஃபுட் வந்து நம்ம தரமாக கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்டை வந்து. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்யூர் ஆர்கானிக் ஃபுட்டு, சரிங்களா? ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு, ரெண்டாவது ப்யூர் ஆர்கானிக். ஸோ ப்யூர் ஆர்கானிக்னால் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்ம எந்தவித அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே, எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸோ எக்ஸ்ட்ரா மினரல்ஸோ எதுவுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷ்ரிம்ப்ஸு, ட்ரை ஷ்ரிம்ப்புன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரை ஷ்ரிம்ப்பு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரை ஷ்ரிம்ப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மீன் கடையிலலாம் ஷ்ரிம்ப்பு நம்ம சாப்பிட்றதுக்கு ஷ்ரிம்ப் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷ்ரிம்ப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷ்ரிம்ப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷ்ரிம்ப்பு. ஸோ இதுலேயே பெரிய பெரிய ஷ்ரிம்ப் வரும், நீங்கள் அந்த ஷ்ரிம்ப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷ்ரிம்ப்பு இதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ நீங்கள் ஃப்ளவரான வச்சுருக்கீங்க, இல்லை மிச்ச ஃபிஷ்ஷு கொஞ்சம் பெரிய லெவல் ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே கொடுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷ்ரிம்ப் ஃபுட்டு. ஸோ இது நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர்லேயே கிடைக்குது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா? இது தனியாகவும் கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து ஸ்பைருலினா. ஸ்பைருலினாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரோட்டீன் உள்ளது. ஸோ இதை வந்து பாசி அப்படி, பச்சை பாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நம்மளும் நார்மலாக சாப்பிடலாம், நம்ம சாப்பிட்றதுக்காக தான் மெயினாக வந்து இருக்குது. ஏன்னா இதில் வந்து எந்தவித ஒரு தேவையில்லாத பொருள் எதுவுமே கிடையாது, ஃபுல் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இது கேப்சூலாகவும் கிடைக்குது, பவுடராகவும் கிடைக்குது, ரெண்டாவது ஃப்ளேக்ஸாகவும் கிடைக்குது. பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும், இதெல்லாமே வந்து கேப்சூல். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபுட்டு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைருலினா கேப்சூல் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் 300 கிராம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைருலினா கேப்சூல் வந்து நீங்கள் ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் ஃபுட்டோட ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் கம்மியாகவும் போட்டுக்கலாம், நீங்கள் தேவைன்னா அதிகமாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி இந்த ஸ்பைருலினா கேப்சூல் வந்து. இதுவும் தனியாக நம்மளோட ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா வந்து ட்ரை பிளட் வார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு சில பேர்த்துக்கு லைவ் பிளட் வார்ம்ஸே வந்து கிடைக்கும், டைரெக்டாக வந்து ஏரியாவில் வந்து பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க ட்ரை பிளட் வார்ம்ஸு. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ட்ரை பிளட் வார்ம்ஸே நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ட்ரை பிளட் வார்ம்ஸ் வந்து எனக்கு இங்கே பக்கத்தில் அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து உயிரோடு இருக்க பிளட் வார்ம்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ட்ரை பிளட் வார்ம்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன், சரிங்களா? ட்ரை பிளட் வார்ம்ஸ். ஸோ இது ட்ரை பிளட் வார்ம்ஸ் வந்து பெரும்பாலும் தேவையில்லை, உங்களுக்கு தேவை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அடுத்தது பட்டாணி, பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பச்சை பட்டாணி, அப்புறம் இந்த எப்படி சொல்லலாம், இந்த பட்டாணி வகை, இந்த வகைகள், இந்த பட்டாணி வகைகள் எல்லாமே போடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் சேர்ந்தது, இந்த பச்சை கலர் ஐட்டங்கள் எல்லாமே வந்து ப்ரோட்டீனை சேர்ந்தது. ஸோ இந்த பட்டாணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா கீரை. ஸோ என்கிட்ட இந்த ரெண்டு கீரையும் வந்து எங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்குன்னா அந்த கீரை நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஏரியாவில் என்ன கீரை அவைலபிளாக இருக்கோ, ஸோ அது வந்து அரைக்கீரையோ மிச்ச வந்து இந்த லட்சக்கட்டை கீரை, இந்த தண்டு கீரை, எந்த கீரை வேணால் சொல்லுவாங்க அந்த கீரை. ஸோ இதோட வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையை வந்து, சரிங்களா? ஸோ இது அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் சேர்க்க வேண்டியது வந்து வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், சரிங்களா? அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷால் சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சமான மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளைப்பூடை. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்து அதோடு சேர்த்து வெள்ளைப்பூடு நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். நான் இப்போ கொடுத்துருக்கிறது அதிகமாக பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதை ஃபுல்லாத்தையுமே எடுத்து, அதாவது சரிப்பங்காக எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாமே ஓரளவுக்கு சரிப்பங்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்க வேண்டியது நீங்கள் வந்து அந்த பட்டாணியும் இந்த கீரைகள் தான் வந்து நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். அதில் தான் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு டைரெக்டாகவே வந்து ஃபுல்லாக அரைச்சிடலாம். இப்படி மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரம் வந்து கீரை அதிகமாக சேர்த்துட்டாலோ, இதில் வந்து பட்டாணி வந்து பச்சையாக இருக்கிற பட்டாணி நீங்கள் அப்படி நீங்கள் சேர்த்தா, பச்சையாக இருக்கிற பட்டாணி அப்படி சேர்க்குறது ரொம்ப நல்லது. அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொலக்கொலன்னு ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ அப்படி தண்ணி ஆகிறத வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, சாரி, அப்படி கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கார்ன் ஸ்டார்ச்னு சொல்லி விற்கும் கடையில், சரிங்களா? நான் எனக்கு அது நான் டக்குன்னு எடுக்க முடியல, ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கலை. கார்ன் ஸ்டார்ச் அப்படின்னு, சரிங்களா? ஸோ அந்த கார்ன் மாவு, அந்த சோள மாவுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த சோள மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். சோள மாவு இல்லைன்னா இது தவிர பட்டாணி மாவுனே கடையில் கிடைக்கும். ஸோ அந்த பட்டாணி மாவும் சேர்த்துக்கலாம். தயவு செஞ்சு இந்த கடலை மாவு, அரிசி மாவு, இந்த மாவுலாம் போட்டுறதீங்க. அரிசி மாவு கூட நம்ம ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோமே, ஓரளவுக்கு நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். கடலை மாவு தயவு செஞ்சு சேர்த்துறாங்க, எந்த காரணத்தை கொண்டும் மாவு இல்லை அப்படின்னு சேர்த்துறாங்க, சரிங்களா? ஸோ பட்டாணி மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அரிசி மாவு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர்ற மாதிரி வந்து அரைச்சிருங்க, ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படி வந்து நீங்கள் வந்து வடை மாதிரி அப்படி தட்டி வெயிலில் காய வச்சிடலாம். அப்படிலாம் சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக பிளட்டாக உருட்டி 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 பிளேட்டில் உருட்டி உருட்டி வச்சு நீங்கள் வெயிலில் காய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த முறுக்கு பிழிகிற அந்த இது இருந்துச்சு அப்படின்னா, அதில் போட்டு நல்லா ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டு காய வச்சிடலாம். அதை காய வச்சுட்டு நிழலில் காய வைங்க, வெயிலில் காய வச்சுறாங்க, தயவு செஞ்சு டைரக்ட் சன்லைட்டில் தயவு செஞ்சு காய வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஏரியா இருக்குது, நிழல் ஃபுல்லாக பட்டுக்கிட்டே இருக்குன்னா அந்த மாதிரி நிழல் இருக்க ஏரியாவில் காய வச்சுக்கோங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கோங்க. ஒரு நாளில், ஒன்றரை நாளில், ரெண்டு நாளில் காஞ்சிடும் அது. அப்படி காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்து மறுபடியும் அரைக்கணும், அதாவது ட்ரையாக அரைக்கணும், சரிங்களா? தண்ணி ஊற்றி இது பண்ணி அரைச்சிடுவேன், ட்ரையாக அரைச்சிக்கணும், அப்படி பவுடர் மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்காமல் ஓரளவுக்கு குறுன குறுனே இருக்கிற மாதிரி அரைச்சிட்டிங்க, இல்லை உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த பாத்திரத்தில் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரை ஃபுட் வந்து ரெடியாகும். ஸோ அதை நீங்கள் எல்லா ஃப்ரைக்குமே கொடுக்கலாம், எந்த விதமான தீங்கான விஷயங்கள் எதுவுமே அதில் இருக்காது. ரெண்டாவது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன், இதை தான் வந்து நம்ம ஹை ப்ரோட்டீன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா பிறந்து வளர்கிற குட்டிங்களுக்கு இது ரொம்பவே அத்தியாவசிய தேவையாக இருக்கும், சரிங்களா? இது போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் எடுத்துடலாம். இதை விட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபுட் இந்த ஃபுட்டெல்லாம் போடும்போது அந்த மீனுக்கு எவ்வளோக்கெவ்வளோ நீந்திரக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. நீந்திரக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் அதால் வளர முடியும். இப்போ நார்மலாக நம்மளே வந்து மனுஷங்களே வந்து நம்ம நிறைய நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான கண்டென்ட் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எந்த எக்ஸசைஸும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னா நம்ம உடம்பால் தாங்க முடியாது. ஸோ நம்ம உடம்பு டெய்லி எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணுதோ அந்தளவுக்கு சாப்பாடு எடுக்கணும், நம்ம எந்தளவுக்கு சாப்பாடு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கலோரிஸ் நம்ம பேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அது மாதிரி தான் ஃபிஷ்ஷுக்கும், நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த ஃபிஷ்ஷு ஸ்விம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு ஒரு 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 50 ஃப்ரை இருக்குது அப்படின்னா ஒரு 3 அடி டேங்காவது நீங்கள் அதுக்கு கொடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வளரும். இல்லாட்டி நீங்கள் எந்த வித ஃபுட்டு போட்டாலும் அதால் சீக்கிரமாக வளரவே முடியாது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரை ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளாக ஈஸியஸ்ட்டாக நீங்கள் வீட்டிலே தயாரிக்கிறதுக்கான வழி. இதே இது நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி தான் எல்லா ஃப்ரை ஃபுட்டும் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கிடையாது, சரிங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் லெவலில் அவங்க பண்ணும்போது இன்னும் நிறையா வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறையா சேர்த்துக்கிறாங்க. எல்லா வகையான ஃபிஷ்ஷுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நிறையா விட்டமின்ஸ் மிச்சம் ஐட்டங்கள்ஸ் எல்லாமே சேர்த்துக்குவாங்க. இது நீங்கள் வீட்டில் ஆர்கானிக் முறையில் சிம்பிளாக உங்களோட ஃப்ரை ஃபுட்டுக்கு சேஃபாக எப்படி ஃபுட்டு தயாரிக்கலாம் அப்படின்னு, இது வந்து 100% ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வெப்சைட்லேயோ இல்லை நம்மளோட ஆப்லேயோ நீங்கள் வந்து போடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாமே, அதான் அந்த ட்ரை பிளட் வாம்ஸாக இருக்கட்டும், அந்த ஷ்ரிம்பாக இருக்கட்டும், இந்த ஸ்பைரலினாவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்லேயே கிடைக்குது. நீங்கள் டைரெக்டாக அதிலே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இதில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் பை.